நிறைய பேர் ஹானஸ்ட் ஆஃபீஸர் அதில் இருக்காங்க. என்னன்னு கேட்டால் ஹானஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நல்ல பேர் பெரும்பாலும் நல்ல பேர் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் டிஸானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா. இவங்க டிஸானஸ்ட் ஆஃபீஸர்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க கடமையை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு யாரோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மூணையும் சேர்த்து வேலை பார்க்காம பிரித்து வச்சுக்கிட்டு, ஒன்று கடமை இருந்தால் போகிறோம் கண்ணியம் தேவையில்லை, கண்ணியம் இருந்தால் போகிறோம் கடமை தேவையில்லை, இல்லை கட்டுப்பாடு மாத்திரம் இருந்தால் போகிறோம், இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல மற்றது இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து எஃப்ஐஆர் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு போலீஸில் துப்பாக்கி எடுத்துக்கினா சிவராமன் சொல்லி ஒரு எஸ்ஐ வந்து வந்தாருங்க. ஒரு கூட ராமகிருஷ்ணன் இன்னொருத்தர் டூப்பியில் டியூட்டி இந்த காக்கி சட்டை போட்டுக்கிட்டே ஒரு ரெண்டு பேரும் வராங்க. வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து இது உங்கள் மேலே வந்து குற்றம் இருக்குது, நாங்கள் போட்டிருக்கோம், டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அவங்கள வந்து கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. என்னடா அது என்ன கைது பண்ண வந்திருக்கு, எதுக்கு நான் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 வருஷமாக யோகா பண்ணுறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதான் எனக்கு தெரியும், நான் நேர்மையான ஆள், எனக்கு வந்து எந்த குற்றமும் எனக்கு வந்து நான் செய்யலை, அது எப்படி எம்எல்ஏ நீ போட்டிருந்தேன்னு. அப்போ போட்டு வர்றாங்க 2 வருஷமாக. ஆனால் நான் உடனே வந்து போலீஸ் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அங்கே தர்மர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாருங்க. தர்மர்னா உண்மையிலே அவர் தர்மர் மாதிரி தாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாருங்க. அவர் வந்து அவர் சொன்ன உடனே இவங்களை வந்து ரொம்ப சத்தம் போட்டாருங்க. சத்தம் போட்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இந்த துப்பாக்கி காட்டியும் காட்டாமல் எங்கிட்ட வந்து 2500 ரூபா அவர் லஞ்சம் வாங்கிட்டாருங்க. இவர் ராமகிருஷ்ணாவில் 1000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாருங்க. இப்படி இருந்தோம், சரி போயிட்டாங்க பரவாயில்ல, 2 நாள் கழிச்சும் மறுபடியும் வராங்க. வந்துட்டு ரொம்ப இது இருக்குது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து கொடுங்க. நான் சொல்லுங்கள், நீங்கள் எஃப்ஐஆர் போடுற எம்எல்ஏ இருக்குன்னா எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அன்றைக்கி அதே நாள் 7 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போய் இந்த எஃப்ஐஆர் போய் காட்டி இது மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு, நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கணும்னு சொல்லணும் இல்லை, நீ ஏன் சொல்லலன்னு கேட்டேன். அது சொல்லியிருக்கு, அவர் சொல்லிட்டாரு, சும்மா எழுதி வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இது பொய் குற்றம் என்னன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போனால் எல்லாமே வந்து எதுவுமே சரியில்லை, எல்லாமே சண்டை போட்டு தெரியுறாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்படியெல்லாம் இருக்குங்க. பார்த்தீங்களா, திருநகர் பிஎஸ் சிஎன் நம்பர் என்ன தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் போல் 627 15 அண்டர் செக்ஷன் 294 பி 506 42 சார். இது என்னன்னு கேட்டால் பொம்பளை கேஸ் அடுத்தது பாருங்கள். இப்போ 4 ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் ஆக்ட் ஏதோ ஒன்று ஆக்டில் போட்டு என்ன சுரேந்திரநாத் பச்சேரின்னு போட்டு பேரை போட்டுங்க, ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிங்க. அதை சிவராமன் வந்தாங்க, நான் திருட்டு பையன் எஸ்ஐ, அவன் போத கேஸ் மாதிரி இருக்குது, பார்த்தால தெரியாமல் உள்ளே விட்டுட்டாங்க, வீட்டு உள்ளே விட்டு வந்து உட்காந்துட்டு துப்பாக்கி காட்டுறானுங்க அந்த சிவராமன் எஸ்ஐஏ. அப்புறம் வந்து கூட ராமகிருஷ்ணன் இவன் ஒத்து ஊதுறதுக்கு வந்தான். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து பண்ணானுங்க, வேணா 1000 ரூபா கொடுங்க, நான் வேணா இது ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னாங்க. 2500 ரூபா வாங்கிட்டான் சார் அவன், யார் அந்த எஸ்ஐ, அவன் போதை கேஸு பார்த்தாலே தெரியுது, பாதி போதையிலே இருப்பான் அவன், அவங்ககிட்ட ஒரு பொய் கேஸ் கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்க இதாங்க, இது ஒரு டாக்குமெண்ட் இருக்கேன் கிட்ட. அப்புறங்க நான் என்ன பண்ணாங்க, உடனே இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அலைஞ்சி ஒரு வக்கீல், ஒரு திட்டு வக்கீல் அவன் வேறு, அவங்ககிட்ட பிடிச்சி ஹைகோர்ட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஹைகோர்ட்டை இவங்களும் ஜட்ஜஸும் கொஞ்சம் பார்க்கணும் ஆக்சுவலாக, இது சரியாக இது பண்ணாமல் விட்டுறானுங்க இந்த பசங்க. அப்படியே வந்து சீலை பூச்சி பாம்பு மாதிரி, விஷப்பாம்பு மாதிரி குட்டி போட்டு தெரியுது போலீஸ் எல்லாம். அது பாருங்கள், ஹைகோர்ட்டில் வந்து இருந்து பொய் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணால், அவர் யார் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் கொடுத்துருக்காருங்க, 12/23 சார், இன்ஸ்பெக்டர் போலீஸ் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டு ஆர்டரும் வந்திருக்குங்க. இவன் என்ன பண்ணிட்டான், மகாராஜன்ன்றவன் இவன் ஒரு இப்போ கேடிங்க, இவனே ஒரு பெரிய ஒரு இதுங்க, இவன் கோர்ட்டுக்கே போகிறது இல்லைங்க, வேறு யாரோ ஆளை வச்சு கமிஷன் கொடுத்து ஆர்டர் வாங்கிடுறான். ஜட்ஜஸும் உடனே கொடுக்குறாங்க, கொடுத்து என்ன பண்ணுறதுங்க, ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்க. என்கிட்ட இந்த மகாராஜன் வந்து பெரிய திருடுங்க, எஸ்ஆர் நம்பர் 650 பாருங்கள்,
இவனை கேஸ் கட்டெல்லாம் திருடி வச்சிக்கினேன், இவன் போலீஸ்க்கு டோங்கா கொடுத்துன்னு இருக்கிறான், இது பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேங்க, இதெல்லாம் வச்சுங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். இப்போ நான் பல கேஸ் வச்சுருக்கேன் அவர் மாதிரி. பச்சப்ப ஸ்டேட்லேயே வந்து குட் கவர்னன்ஸ் இஸ் லாஸ்ட்னு இங்கிலீஷில் போட்டு, எனக்கு தமிழ் தெரியாது, அப்போட்டு இங்கே பல கேஸ் வச்சுருக்கேங்க. என்னன்னு கேட்டாங்க, இவங்களால இவங்க ஒன்றும் பண்ண முடியல, இவரும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தான் எடப்பாடியை. இப்போ அப்படி நான் இறங்கிட்டேங்க, என் ட்ரஸ்ட் வீடியோவில் நிறைய வீடியோ போட்டேங்க, எடப்பாடியை டிஸ்மிஸ் பண்ணு, 28 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேங்க. பார்ப்போங்க, மதுரை ஜனங்களை, அவர் மெட்ராஸ் தமிழ்நாடு ஜனங்களை நல்லா இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, இம்ரான் அவர், சீமான் இருக்கார், எல்லோரும் பார்ப்பார். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சார். எடப்பாடியை டிஸ்மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒத்துழைச்சி கொடுங்க நீங்கள். குட் பை, குட் பை, தேங்க்யூ மிஸ்டர் மதுரை தமிழ் ஜனங்களை. Pachari Yoga International Trust, that is part. This is to certify that the sole mandate holder, Pachari, is approved valuer at the Institution of Valuers in New Delhi. He is a consulting and chartered engineer at Institution of Engineers, Kolkata. He is a qualified technologist from PSG University at Coimbatore, and he is also the cost analyst from the University of Bombay. This is mainly to certify that Bhagavad Gita and Yoga is a driving force in money, man, machinery, and the mandate to boost the economy and the GDP, and that Bhagavad Gita and Yoga will swipe out bribery and the black money. Om. This is also to certify that Bhagavad Gita and Yoga is the enemy of corruption and is the weapon on influence peddling, narcissism and nepotism among IAS and IPS officials in India. Bhagavad Gita and Yoga will boost Modi's good governance and destroy bribery and black money. Oh.